பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை சுட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. வாழ்நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வீட்லயே குடுக்கறியா? ஏண்டா கத்துற? நான் தான் அப்பைத்தியக்காரி. நீ என்ன பண்ற? சரி வந்தது வந்துட்ட, ஒரு கட்டிங் போடுறியா? என்ன சூப்பரா இருக்கும், பிரச்சனை எல்லாம் மறந்துடும். அந்த பூத்தொட்டிய தூக்கி உன் தலையில போட்டா இப்படி இருக்கும். சும்மா சொன்னேன், நீ இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன். ஆனா ஒண்ணுடி, உங்க குடும்பத்துல ஆணாவும்னா எல்லாத்துக்கும் வயலன்ஸ் தான் யூஸ் பண்றீங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்கள்ட்ட, ஹைலி டேஞ்சரஸ் பீப்புள். இப்படி நடு ராத்திரியில வீட்டுல உட்காந்து குடிக்கிறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? இதனோட அநியாயமாக்குது. பகல்ல குடிச்சா பட்ட பகல்ல குடிக்கிறியடாங்கிறீங்க, ராத்திரி குடிச்சா நட்டன ராத்திரியில குடிக்கிறடான்றீங்க, வீட்டுல குச்சா என்னடா அது, வீட்டுல உட்காந்து குச்சுனுக்குறோம் அப்படின்றீங்க. வெளில குச்சு நாம் பாட்டுக்கு தெருவில் ஸ்லீப் பண்ணிருக்கிறப்போ என்னடா குச்சு ரோட்டில் கிடக்குறான் பார் அப்படின்றீங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? எனக்கு புரியலப்பா, இந்த உலகத்தில் ஒரு நல்ல அக்மார் குடிகாரனா வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல. ஆமா, நாங்கள் அப்போ எப்போதான் குடிக்கிறது? என்னமோ சங்க தலைவர் மாதிரி பேசுற. ஆமா, இது ஒருத்தரோட வாய்ஸ் நினைச்சியா? இது எங்களை மாதிரி ஆட்களோட மன குமுறல் தெரிஞ்சுக்க. அன்எஜுகேட்டட் ஃப்ளோ. என்ன மாதிரி தைரியமான ஆளுங்க தான் வாய்ஸ் கொடுக்க முடியும். வாய்ஸ் கொடுக்கிறதுக்கு உசுறு இருக்கணும்ல. குடிச்சு குடிச்சு உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலியாச்சுன்னா சீக்கிரமே டிக்கெட் தான். எல்லாருக்கும் ஒரு நாள் டிக்கெட் கிடைக்கதான் போகுது. இந்த பூமி அவனுக்கும் அவங்க அப்பா கூட சொத்து கிடையாது. இப்படி தினமும் குடிச்சுதான் ஆகணுமா? ஆமா, இல்லனா அவன் கோச்சுப்பான். யார் அது? என்ன முழுசா புரிஞ்சுட்ட ஒரே நண்பன் வந்தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தா, அவளுக்கு என் மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி. நான் மட்டும்தான் அவளுக்கு உயிர், என்னை சுத்தி மட்டும்தான் அவளோட மொத்த உலகமும் இருந்துச்சு. அவளா? முன்னாடி ஒருத்தி இருந்தா இப்ப போயிட்டான்னு சொன்னியே, அது யாரு? லவ்வா? லவ் தான், லவ் தான், லவ் தான். என்ன, அந்த லவ் சின்ன வயசுலயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு. ஏய், நீ யார சொல்ற? நான் வேணா கண்டுபிடிச்சு சமாதானப்படுத்தி உங்களை சேர்த்து வைக்கட்டுமா? எங்க இருக்காங்க? சேர்த்து வைக்கிறியா? அதெல்லாம் உன்னால முடியாது. இட்ஸ் டூ லேட். ஏ, என்ன? எங்க அம்மா இந்த உலகத்திலேயே இல்லை. இவ்வளோ நேரம் நீ உன் அம்மாவை பற்றி தான் பேசிட்டு இருந்தியா? வேற வேற யாரை பற்றி நான் பேச போகிறேன்?
எனக்கு எல்லாம் எங்கள் அம்மா தான். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லை. அடுத்து என்னது? பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? உனக்குள்ள ஒரு பினி இயேசுதாசே இருக்காரு போல. அம்மா பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அப்படியே உள்ளந்து பாட்டா கொட்டும். ஏம்மா உனக்கு ஒன்று தெரியுமா? அது எனக்கோசரம் மட்டும்தான் இருந்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் எல்லாம் தலகீழா தலகீழா மாறிடுச்சு. நான் குடிகாரன் ஆயிட்டேன், அது சாமி ஆயிடுச்சு. நீ அழறியா? இல்ல இல்ல, நான் அழமாட்டேன். மாற அழமாட்டான், எப்பயுமே தைரியமா இருப்பேன். ஆனா நீயும் தைரியமான பொண்ணுதான். கூட உன்னை முத முத பார்த்தப்ப, முத முதல்ல பார்த்தப்ப அழுதுட்டு இருந்தியா? சரி, இது சரியான அழு முஞ்சு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு நீ வீரா, வீரமான பொண்ணு. நானும் நிறைய பொண்ணுங்களோடலாம் வேலை செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். நம்ம கடையில எவ்வளோ பேர் இருக்காங்க உனக்கு தெரியாதா? ஒரு சிலர்லாம் அவங்க வீட்டில் ஒரு சின்ன தூக்கி வளர்த்த நாய்க்குட்டி செத்து போச்சுனாலே ஓரமாக உட்காந்து ஒரு வாரம் அழுவாங்க. யாரையும் தப்பு சொல்லலை, ஆனால் அவங்க அண்ணன் சும்மா குடும்பத்துக்கே தூண் மாதிரி இருந்தவன் இறந்துட்டான். அப்போ உங்கள் குடும்பமே அவ்வளோதான், நீ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சப்போ நீ அழுதுட்டு வீட்டுக்குள்ளே முடையும் கிடைக்காம ஒத்தால நின்று தைரியமாக வெளியே வந்து எங்கள் அக்கா கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு சொன்னப்பாரு, எங்கள் குடும்பத்தை நான் நிறுத்தி காட்டுறேன்னு சொன்னப்பாரு. சரி, அளவா குடிச்சிட்டு சீக்கிரம் தூங்க, நான் போறேன். குட் நைட். குட் நைட். ஸ்லீப் வெல். இனிமே இந்த ட்ரெஸ் போட்டு நைட்ல வராது, பயமா இருக்கு. ஆமா, போதும் 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 போதும்.
தண்ணி வா. காலையில் எந்திரிச்சா ஏண்டா குடிச்ச நாயிருது. நைட்டு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சோ, இனிமே ஹெல்த் கான்சியஸா இருக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? இது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தானே? என்னமோ நீ தான் காப்பிரைட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி பேசுற. யாய், இதெல்லாம் நான் அடிக்கடி பாடுற பாட்டு. உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நைட்டு சூப்பரா ஒரு கச்சேரி இருந்துச்சு, அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். கச்சேரியா? என்ன உளர்ற? மாடியில குடிச்சிட்டு அப்படியே உன்னோட சங்கீத ஞானம் அப்படியே காமிச்சிட்டு இருந்தியே, மறந்துட்டியா? நைட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ஆமா, குடிச்சா பாடுவேன். நீ இருந்தியா? ரைட்ரா. அப்ப குடிச்ச உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதா? அது குடிக்கிற அளவை பொறுத்து. நேத்து கொஞ்சம் ஓவரா தான் போயிடுச்சு, தலையெல்லாம் வலிக்குது. ஆமா, பாட்டு ஒண்டி தானே பாடின, வேற எதுவும் வேற என்ன? ஏ, வேற எதுவும் மனசுல இருந்து எதுவும் பேசினா? ஆனா குடிக்கிறவங்கலாம் குழந்தை மாதிரி, பல உண்மைகளை எங்களுக்கே தெரியாம கக்கிடுவோம். வேற எதுவும் சொன்னனா? நீ வாந்தி எடுக்காத வரைக்கும் சந்தோஷம் இருந்த. சரி, வேற ஒண்ணும் பேசல. என்ன ரகசியம்? ஐயோ, ராகம் மேட்டர் உளறிட்டனா? சொல்லு. பயப்படுற? அப்ப ஏதோ ரகசியம் இருக்கா? சிச்சி, அப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதாச்சும் பர்சனலா சொல்லிட்டேனான்னு தெரியல. சொல்லு, என்ன சொன்ன? ஆமாமா, பெரிய பர்சனல். உன்னை பத்தி தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்லி நான் தானே தெரிஞ்சுக்கிற மாதிரி. அப்படிலாம் எதுவும் சொல்லல, பாட்டு தான் பாடுவேன். சரி, பாட்டு எப்படி? ஏன் அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, சுமாரா பாடுறேன். இது ஒரு வாய்ஸ்ல பாட்டு வேற. என்ன கச்சேரிய உங்க அப்பா மிஸ் பண்ணிட்டாரு. கூப்பிடலன்னு கூட நினைச்சேன்பா. அப்புறம் பாட்டு கச்சேரி பட்டிமன்றமா மாறிடுமோன்னு சொல்லிட்டுதான் கூப்பிடல. கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா ஒண்ணு, நீ பாடும் போது குடிச்சிருந்தியா? அதான் பாட்டு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம, கரெக்டா சொல்ல போனா தொண்டையில தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமா தவளை கத்துல அந்த மாதிரி இருந்தது. பேரிங் போன ஃபேன் மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சுட்டு இவ்வளவு நான் குழாய்க்கிறேன். இப்ப வேணா ஒரு தடவை கிளியரா எனக்கு பாடி காட்டுறியா? இந்த பாரு, மானத்தை வாங்கி நிக்கிற, சொன்னா கேளு, அமைதியா இரு. குடிக்கிறவங்க கூட இருந்தா ஒண்ணு குடிக்கணும், இல்லைன்னா அங்கிருந்து இடத்த காலி பண்ணணும். என்ன விஷயம்? பாட்டு பாடிட்டு இருந்தாரு, இதனால எல்லாரும் அவனை ஒரு குடிகாரனை மட்டும்தான் பாப்பாங்க. அவனுக்குள்ள ஒரு சோகம் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. என்ன சொல்றீங்க?
அப்பா அம்மா செத்ததுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா போன அதிர்ச்சியே அவனால் தாங்க முடியல. இதில் அப்பா வேற அம்மா சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி தினமும் அவனை குத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே அவனுக்கு பெரிய வழியை கொடுத்துருச்சு. பாவம், எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்பாவையும் எதிர்த்து பேச முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு முரட மாதிரி இருக்கான், ஆனால் பெரிய தியாகி. இந்த வீட்டில் எங்கள் எல்லார விடவும் பெரிய மனசு அவனுக்கு தான் இருக்கு. இங்கே யாராலையும் மரணா இருக்க முடியாது. நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மாறனுக்கு என் அம்மா மாதிரி ஒரு வைஃப் வரணும். அப்படி ஒருத்தி வந்தால் மட்டும்தான் அவன் மாறுவான். நான் இப்போவும் அதை மட்டும்தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். சத்தமா கூப்பிடுற கொஞ்ச நேரத்துல என் ஹார்ட் நின்னுடுச்சு. நான் எப்பவும் போலதான் கூப்பிட்டேன், நீ ஓவரா பண்ற. சரி சொல்லு என்ன ஆச்சு. அம்மா நீ என்ன பண்றன்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க எங்க இருக்காங்க? கிச்சன் ரூம்ல. நான் ராகவன் மாமா கூட இருக்கேன்னு போய் சொல்லு. என்னது, ராகவன் மாமாவா? இல்லவே இல்லையே. ராகவன் மாமா என்ன வர சொல்லிருக்கா? நீ நான் அவரை பார்க்கதான் போறேன். அத போய் அம்மா கிட்ட சொல்லு போ. ஓகே. அவர்தான் கடைக்கு வர சொன்னாரு. சரி நீ நடந்தா போற. இல்லம்மா, ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வரேன். ஏய், டிரைவரை வர சொல்லி கார்ல போடி. பரவாயில்லம்மா, நான் ஆட்டோலயே போய்க்கிறேம்மா. கண்மணி, அப்படி என்னடி அவசரம்? நீங்க யார்கிட்டயுமே சொல்லாம நீங்க ரெண்டு பேர் மட்டும் எங்க போறீங்க? எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? இல்ல சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போயிருக்கலாம்ல. இப்படி தனித்தனியா போக வேண்டாம்ல, அதுக்குதான் சொன்னேன். மறந்துருப்பாரு, இப்பதான் போன் பண்ணாரு. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இல்லடி, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளவு டென்ஷன் ஆவற? கொஞ்சம் அமைதியா இரு கண்மணி, நீ பத்திரமா போயிட்டு வா. நான் வரேன், பாத்து போ. இவ போக்கே சரியில்லையே. ராகவனை பார்க்க எதுக்கு இவ பையோட போறா? என்னடி சும்மா எதுக்கு அவட்ட வம்பளுத்துட்டு இருக்க? அவ உனக்கு அக்கா மட்டும் இல்ல, இந்த வீட்டு மருமக. அத ஞாபகத்துல வச்சு போ. என்ன அம்மா, நீ போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சு வந்துறேன். வேலையா? நீ எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு ஏமா கேக்குற? நான் போயிட்டு வந்து சொல்றேன். இரு, நான் வரேன்.
பார்த்து பாத்துறோம். அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. சரி உட்காருமா. கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா. சரிம்மா.